பாரதி கண்ணம்மா சீரியல் வெண்பா அதாவது ஃபரினா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து அவங்க ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோஷூட்டோடைய ஃபோட்டோஸ்லாம் எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ அதே அளவுக்கு வர கமெண்ட்ஸையும் அவங்க படிக்கிறாங்க, அதுக்கான ரிப்ளைஸும் கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஃபோட்டோஷூட்டோடைய ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆக முக்கிய காரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபோட்டோஷூட்டை தான் பண்ணுறாங்க. அந்த பாடியிலையும் மெகந்தி போட்டு அதில் அவங்களுடைய பேபியோடைய ஃபோட்டோவை வரைகிறது, பாத் டப் ஃபோட்டோஷூட். அதை தொடர்ந்து இப்போ அவங்க பண்ணியிருக்க ஃபோட்டோஷூட்டை பார்த்து பல நல்ல விமர்சனங்களும் வருது, அதே சமயம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதாவது செட்டு போட்டு ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் இவங்க டைரெக்டாக காட்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த டைமில் ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்போ இருந்த அரசிகளோட மேக் ஓவர்லாம் போட்டிருக்காங்களாம். கையில் வால் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, அவங்க காலுக்கு கீழே வால் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, ரொம்பவே ஒரு பிரேவ் லுக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பார்க்க நல்லா இருக்கு, இருந்தாலும் நீங்க பாப்பாவை சேஃபா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி இடங்களுக்கு போறது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படி பண்ணாதீங்க, அது உங்களுக்கும் சேஃப் இல்ல பாப்பாக்கும் சேஃப் இல்லன்ற மாதிரி ஹம்பலான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே நேரத்துல கடவுள் உனக்கு எதுக்கு குழந்தைய கொடுத்தாருன்னே தெரியல, நான் குழந்தை இல்லாம ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் அப்படி நாங்கெல்லாம் ஏங்குறோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, இந்த மாதிரி நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்க, உனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, அப்ப நீ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு எப்பா பார்த்தாலும் இந்த மாதிரி போட்டோ ஷூட்டை நீ எடுக்கிற, ஐயோ இந்த போட்டோல உன்னை பார்க்க பேய் மாதிரி இருக்கு, ஐயோ ரொம்பவே டெரரா இருக்கு, இந்த நேரத்துல இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கணும்னு அவசியம் ஏதாவது இருக்கான்னு, இப்பவே நீ ரொம்ப ஆடுற, குழந்தை எல்லாம் பிறந்ததுன்னா அந்த குழந்தை பாவம், இப்படியெல்லாம் இவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. இந்த கமெண்ட்ஸை பார்த்து கடுப்பான ஃபரினா ரொம்பவே இறங்கி அவங்களுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த கமெண்ட்டையும் மென்ஷன் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் என்னன்னா, பிரெக்னன்சி டைம்ல எத்தனை போட்டோ ஷூட், ஏதோ நீ தான் இந்த உலகத்திலேயே பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி. இந்த கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்கியூஸ் மீ, மாடலிங் என்னுடைய வேலை, நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், உடம்பு சரியில்லாம இருக்கேன், இல்லனா பிரெக்னண்டா கூட இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய தொழில தானே செய்யறேன், உங்களுக்கு எங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களுடைய இந்த பதிவை பார்த்து பல பேரும் என்ன நீங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்டிருக்காங்க. இவங்களுடைய ரிப்ளை ஒரு பக்கம் இருந்தாலும், போட்டோ ஷூட் அப்படின்றது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பொதுவான விஷயமா ஆயிடுச்சு. இப்படி இருக்கும் போது இதே துறையில இருக்காங்கன்ற போது போட்டோ ஷூட்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், எதுக்காக அவங்கள திட்டுறீங்க அப்படின்ட்டு இவங்களுடைய ஃபேன்ஸ் எதிர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. சோ அந்த வகையில நீங்க சொல்லுங்க, ஃபரினாக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபரினாவுக்கு கொடுத்துருக்க இந்த ரிப்ளை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.